அனிதா நேத்து எழுந்திருச்சிட்டா என்ன சொன்னா எதை பத்தியுமே கேட்கல ரொம்ப நார்மலா இருக்கா காஃபி கிடைக்குமான்னு கேக்குறா காஃபி கிடைக்குமான்னு கேட்டாளா நான் என்னவோ அடி உதை கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்க அவ காஃபி வேணும்னு கேட்டாளா அனிதா அவ பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாளோன்னு நினைச்சேன் ஆனா அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு வகையில அவ எதை பத்தியுமே பேசாதது ரொம்ப ரிலீஃபா இருக்கு எனக்கு இப்போதான் பயமா இருக்கு வினோத் நேத்து நைட் கொலை பண்ற அளவுக்கு போனா காலையில எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கறா நோ நடந்துக்கறா அவளுக்கு வேற ஏதோ இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனிதா மென்ட்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு மறுபடியும் அவளை சைக்கிள் எடுத்துட்டு கூட்டிட்டு போனா என்னக்கா நாளைக்கு வேலைக்கு நானே வரலான்னு இருந்தேன் என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க ஏதாவது அர்ஜென்ட்டா கற்பகம் உனக்கு ஏதாவது மந்திரவாதியா தெரியுமா மந்திரவாதியா எதுக்குக்கா கேட்டதுக்கு பதில் சொல் எனக்கு தெரிஞ்சு காட்டு பக்கத்துல ஒரு மந்திரவாதி இருக்கார் ஆனா அவருக்கு கண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் பார்க்கறேன் உங்களுக்கே கண்ணு தெரியல நீங்க எப்படி பாப்பீங்க ஆவி கண்ணுக்கு தெரியுமா தெரியாதல்ல அப்ப கண்ணு எதுக்கு கண்ணே தெரியாது மூச்சு காற்ற நீ உணர்றப்போ ஆவி எங்க இருந்தாலும் அத நான் உணர்றேன் ஆகாயந்தா என் தெய்வம் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு எங்க வீட்ல ஏதோ ஆவி நடமாடுற மாதிரி தெரியுது ஆவி நடமாட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கும் அவ்வளவு உன் பக்கத்திலையும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றவங்க பிசாசுக்கு சமம் என் புள்ள அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்க்கலன்ட்டு ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கா பொய் சொல்லிட்டு இருக்கலாம் உங்க கிட்ட எதையோ மறைச்சிட்டு தானே இருக்க ஆமா சாமி எனக்கு அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு அது சொன்னா இவங்க எங்க வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்கன்னா பயந்து போய் சொன்ன என்ன பிரச்சனையாச்சு அது அப்புறமா கேட்டுக்கோ அந்த வீட்டில இருந்து ஏதாவது பொருளை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இதை போட்டுக்கிட்ட பிறகுதான் இதுல எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ரொம்ப பிரச்சனை ஆனிச்சு அப்பல இருந்துதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு குடுங்கம்மா அந்த வீட்டில் உக்ரமான ஆவி இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உயிர் பலி வாங்கி ரத்தத்தை குடிக்க போகுது யாரோட உயிரை சாமி அடையாளம் காட்டி உயிர் பொழைக்கிற மாதிரி விதி இருந்தா தான் நான் சொல்ல முடியும் ஒருத்தரோட விதி முடிய போகுது கடவுள் தீர்மானிச்சிட்டாருன்னா யாராலையும் அடையாளம் காட்டவே முடியாது நாங்க உடனே அந்த வீட்டை விட்டு போயிட்டோம் புத்திசாலி பொண்ணு தான் நீ ஓ மதியம் யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் ஆனா அதுக்கு விதி வேணும் Thank you.